அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸில் இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வருவீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரிஃபா தமிழ் உமன் கேரில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நம்ம வந்து நோக்கி போய்கிட்டிருக்கோம். எனக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. இந்த பார்சலை பிரித்து பார்த்துடலாம். இது யார், எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க சமீம் அப்படிங்கிறவங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிசிவை மசாலா ரெண்டும் வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இட்லி பொடி அவங்க ஹோம்மேடாக வீட்டிலே செய்கிறாங்களாம், அதனால் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியாகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்பால் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. சரி ஓகே, இதை எடுத்து நம்ம பிரித்து பார்த்துடலாம். எப்பயும் நமக்கு ஏதாவது ஒரு பார்சல் வருது அப்படின்னா அதை அன்பாக்சிங் பண்ணையில் நமக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும், எங்கே போய் பண்ணுறதுன்னு. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸே பண்ணாமல் இருந்தாலும் நானும் ஒரு இதை ப்ராடக்ட் எடுத்து பண்ணுற சிஸ்டம்னு சொல்லிட்டு அவங்களே உருவாக்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இட்லி பொடி அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதோட அந்த குறைக்குற தன்மையும் சரி, நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். தோசை பொடியெல்லாம் நம்ம தூவி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் தான் சொல்லணும். எனக்கு இதை சாப்பிடணும்னு இப்போயே ஆசையாக இருக்குது, அதனால் நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வந்து டச் பண்ணி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வச்சுட்டு விற்க முடியாமல் இருக்கீங்களா, அப்பையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த பிஸ்னஸையும் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களை அங்கே கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நிறைய மெம்பர்ஸ் வந்துக்கிட்டீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எங்கே உண்மை இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக மக்களும் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபா தமிழில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மூளையை கசக்கி ஒரு ஐடியாவை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கூல்லே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு டிபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலன்னா என்ன செய்வோம், பக்கத்தில் உள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சோறு வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயிறும் ஃபுல்லாயிரும், நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், நம்ம டிபன் பாக்ஸ் கொண்டு போகாத அந்த ஃபீலிங்கே இருக்காது. அதனால நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு அமௌண்ட்டை மாதம் மாதம் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் கிஃப்டாக. அது எந்த அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ஒன்றாந்தேதி சொல்கிறேன். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே தீர்மானிக்க போகிறீங்க. அது எப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பரிசுகளை அங்கேயே கொடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இன்ஷால்லா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வந்து சேருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் பாக்ஸு இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த அமௌண்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக செலவழிக்க போகிறோம். எப்பயுமே சரி, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடை நம்ம ஈஸியாக கொடுத்துருப்பேலாம், அது ஒரு விதையாவோ இல்லாட்டா ஒரு மரமாவோ கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து அவங்க காய்கள் பழங்கள் கனிகள் ஏதாவது பார்க்கும்போது அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த இடத்துலருந்து ஏதாவது ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு விஷயத்தை நான் வந்து செய்ய போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து அங்கே சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு யோசனை கண்டிப்பாக வேண்டாம். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அதனால தோல்வியோ வெற்றியோ எடுத்து வச்சுருங்க. எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிற நம்ம, நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது, நம்ம கையிலேருந்து தானே காசு போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம கையிலேருந்து காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. அவங்க வட்டியிலேருந்து கடனை கழிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ்க்காகவோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறட்டும். இதனால் எந்த ஒரு டேமேஜும் நமக்கும் ஆகாது, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணும்போது அவங்க நம்மளை லைஃப் லாங் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி மனசில் பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் சேரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ரிஃபா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிஃபா விமன் கேருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூட்டிகிட்டு போயிடும்.
நான் சொல்லியிருக்கேன், இந்த ரிஃபா தமிழ் குரூப் வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் தானே தவிர ரிஃபா விமன் கேர் தான், நம்ம லைஃப் லாங் அங்கே இருக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து வரப்போகுது. அந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வந்து கொடுக்க போகிறேன். நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் புகுத்த போகிறேன், உங்களுக்கான உதவிகளையும் செய்ய போகிறேன். வட்டி இல்லாத கடன்லேருந்து எல்லோரும் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட துவா செஞ்சுக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு செப்பல் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹோல்சேலான கடைகளில் வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு பொம்மை, இல்லை வந்து டாய்ஸு, இல்லை வந்து ஒரு தலவாணி ஃபுஷனு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதனாலேயும் நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னால் இந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்கும் டாய்ஸ்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விருப்பமான ஒரு விஷயம், அதுவும் இந்த பொசு பொசுன்னு இருக்கிறத பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு என்னதான் இருக்கும் தெரியல, பெரிய மனுஷருக்கே பிடிக்குது. இதனால இந்த பிஸ்னஸும் ஒரு நல்ல பிஸ்னஸ் சொல்லுவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காய கூட, அதுக்கப்புறம் வந்து நம்ம டம்ளர் கவுத்தி விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பவுலாக இருக்கட்டும், கப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம அருகிற கரண்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸுகளையும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். இது ஹோல்சேலாக வாங்கும்போது நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அழுக்கடுக்கு கூடைகள்லாம் நிறையவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுக்காக நம்ம கிச்சனில் வந்து வைக்கிறது. அதேமாதிரி நம்ம ஏதாவது வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி கூட நம்ம இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனில் அடிக்க வைக்கக்கூடிய டப்பா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். யாராவது கேட்குறப்ப, அதாவது ஏதாவது வந்து ஹோல்சேலாக எடுத்து பண்ணுவாங்கள்ல சாம்பு பாட்டிலு, அப்புறம் வந்து லிக்விட் பாட்டிலு, இந்த மாதிரி அந்த பாட்டில்ஸ் வந்து விற்கிறது, இதனாலேயும் நமக்கு வந்து ஒரு நிறைய ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பாட்டிலெலாம் எங்கே வாங்குறோன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கே வாங்குறோன்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் தயாரிச்சிருவாங்க, ஆனால் வந்து எங்கே வாங்குறோன்னு தெரியாது. அந்த மாதிரி பிசினஸ் ஒரு ஆள் எடுத்து போன போதும் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ நீங்கள் பொருள் காட்சியெலாம் பார்க்கலாம். எது எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, எதை எடுத்தாலும் 50 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேண்ட்டு, அதுக்கப்புறம் டாப்ஸு, இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து செம்ம பிஸ்னஸ் சொல்லலாம். இதையும் நீங்கள் வீட்டில் வச்சே பண்ணலாம். அடுத்தது நம்ம வந்து தேங்காய் திருவி, அருவாமனை, அதுக்கப்புறம் இரும்பு கடை, இரும்பு சட்டி, இரும்பு கரண்டி, இரும்பு தோசைக்கல், இரும்பு ஆப்பச்சட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம வந்து கொடுக்கலாம். அயனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல குணம் இருக்கு, அதனால வந்து அதுவும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்தது நம்ம டாப்ஸ், சாலு, ஃபேண்டு, கவுனு, இந்த மாதிரி ஐட்டங்களும் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸட் ப்ரைஸாக வாங்கிக்கணும். 250 ரூபா பொருளை நம்ம வந்து ஒரு 50 ரூபா லாபம் வச்சு 300 ரூபான்னு விற்கலாம். அதிகப்படியான லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய் பொருளை ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா இது, ஓவராக கொள்ளையடிக்கிறாளே, இவள்கிட்ட எப்படி வாங்குறது, இவ்வளோ இங்கே போனாலே எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர் நமக்கு கிடச்சிரும். எப்பயுமே நம்ம ஆரம்பத்தில் என்ன பேர் வாங்குகிறோமோ அதை கடைசி வரைக்கும் தக்க வச்சுருவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பாருங்கள். எவ்வளோ நீங்கள் கம்மியாக பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே தான், ஆனால் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாமே கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து உங்களை நம்பவும் செய்வாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையை துரோகம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இறைவன் வந்து நல்லாவே அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் வந்து அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு டிஷ்டே இருக்குது. சில மரப்பொருட்கள் கூட நம்ம வந்து விற்க, மர ஜாமான்களுக்கு ரொம்ப மவுசு அதிகம். இயற்கையான பொருட்கள் விற்கும்போது அது நிறையவே பெனிஃபிட்டும் இருக்கும். செப்பலாக இருக்கட்டும், அதையுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறது இருக்கட்டும், அது வந்து டேமேஜாக இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, குவாலிட்டி நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். அப்படி நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலே போதும், அந்த விஷயம் நமக்கு வந்து அற்புதமாக அமைஞ்சிரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா மற்றவங்க தானே வாங்க போகிறாங்க, எப்படி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கொடுத்துருவாங்க. அதோட விலையும் பார்க்க மாட்டாங்க, அதோட தரத்தையும் பார்க்க மாட்டாங்க, எப்படியோ தள்ளிவிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம குரூப்புக்கு வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரிஜினாலிட்டி எப்படி ரொம்ப இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த தரத்தில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தான் நமக்கு கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய ப்ராடக்ட் விற்கவே இல்லை சிஸ்டர் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. அதிகமான லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னட்டையே ஏமாற்றும் போது அப்போ மற்றவங்களை ஏமாற்ற மாட்டீங்களா அப்படிங்கிற எண்ணம் எனக்கே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வராமல் இருக்குமா? அதனால வந்து அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம லாபம் அப்படிங்கிறது வேணும், ஆனால் வந்து அதிகமான லாபம் அப்படிங்கிறது
வேண்டவே வேண்டாம். நம்ம வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த குரூப்பில் வந்திருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு, அந்த நல்லது உங்களுக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு இல்லை 100 மடங்குக்கு 1000 மடங்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி என்ன, அந்த ப்ராடக்டோட என்ன ஒரு தரம் இருக்குது, அது எவ்வளோ விற்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க. இல்லை நீங்கள் அதிகப்படியாக ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யாமல் மாற்றிக்கங்க. அதனால் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட இருந்து நிறைய பாடங்களை நானும் கற்றுக்கிறேன், என்னகிட்ட இருந்து நிறைய பாடங்களை நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறோம். பிஸ்னஸ் மோட்டிவேஷன் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸே பண்ணலைன்னா கூட ஒரு பிஸ்னஸை பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான். அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடச்சிச்சினாலே போதும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம். ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு துண்டுக்கட்டை கிடைக்கிற மாதிரி, அதை பிடிச்சிட்டு எப்படி அவன் கரையேறணும் அதே மாதிரி நம்ம பிடிக்கிறதும் பிடிக்காததும் நம்ம விருப்பம் தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ராத்தினி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அஞ்சரைப்பட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நைட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ் சொல்லலாம். அதேமாதிரி குட்டீஸ்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ வந்து போர்வைகளுக்கெல்லாம் அதிகமான மவுசு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து போர்வை பிஸ்னஸ் கூட பண்ணலாம். அடுத்தது டோர்மேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜன்னலுக்கு போடக்கூடிய அந்த ஸ்க்ரீனு, அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது வாங்கி அதை சேல் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். இன்னொரு விஷயம், வீட்டில் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு ஆஃப்லைன்லேயோ போய் தேடி தேடி பார்ப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது மாதிரி உள்ள பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதிகமான லாபம் வரும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் இருக்கே, அதுக்கு சொல்லவே தேவையில்லை, அந்தளவு மவுசு இருக்குது. அதில் இந்த மாதிரி தெரியாத அறியாத விஷயங்களை வாங்கி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வைக்கும்போது, இதெல்லாம் இங்கே இருக்கா, அப்போ இதெல்லாம் இருக்கப்போ இன்னும் என்னென்னமோ இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நிறைய அழகு பொருட்களாக இருக்கட்டும். இப்போ ஒரு வீடுன்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து ஒரு செடியோ ஏதாவது வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த டூப்ளிகேட் பூ, டூப்ளிகேட் செடி, டூப்ளிகேட் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு செடி வச்சோம்னா அந்த தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும்னா லீக்கேஜ் ஆகும் சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் தேவையான ஒரு முறுக்கு உருளாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன், அதனால வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ஊதுபத்தி ஸ்டாண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய மேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் சொல்லலாம். இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பாத்ரூம் மேட்டாக இருக்கட்டும், இது பாத்ரூம் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே இருக்கும், கீழே வந்து தண்ணி ஓட்டவே ஓட்டாது. பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளே கூட போய் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகளை தேடி வாங்குறதுனாலையும், அதே மாதிரி வெல்கம் மேட்டு, அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து போடுவோம், அங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு இதாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டேஷனரி ஐட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம், கிராசரி ஐட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து அதை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, இது என்ன அது என்ன இது எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறாக நான் சொல்லித்தரப்போகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் எவ்வளோ வாங்கினாலும் கம்மியான விலையில் இருக்கவும் போகுது. எவ்வளோ தான் அழகு பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம 1000 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஒரு அரிசியை போய் வாங்க சொல்லுங்கள், 50 ரூபாய்க்கு வாங்க சொன்னால் 50 ரூபாயா அரிசி அப்படிமோ. ஆனால் வந்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, இது 1000 ரூபாயா ஜஸ்ட் 1000 ரூபாதானே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவோம். அதனால வந்து அந்த எந்தெந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு விற்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களோட கனெக்ஷனோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு அப்படி யாருமே ஃப்ரெண்டு இல்லை சிஸ்டர், எல்லாரும் இன்றைக்கி குறை தான் சொல்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, பேசினாலும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே குறைய போடாதீங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க. நீங்கள் மாற்றிட்டாலே போதும், உங்களுடைய தரத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள குறை சொல்ல சொல்ல தான் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. நம்ம குறைய கூட நிறைய மாற்றுவோம் நான் சொல்கிறேன். அதனால் நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய வந்து மோட்டிவேஷன் கேளுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க, நிறைய பழகிக்கங்க.
திட்டு வாங்கி பழகிக்கங்க, தோல்விகளை பழகிக்கங்க. பழகிட்டீங்கனாலே போதும், வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடும். உங்களுடைய சிரிப்பு, ஹாப்பினஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிரும். எப்பயும் நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன பிஸ்னஸ் பார்த்துடலாம், ஸ்டிக்கர் பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து க்ளூ ஒட்டுற கம்மு பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கால்குலேட்டர் பிஸ்னஸாக இருக்கட்டும், ரிமோட் பிஸ்னஸாக இருக்கட்டும், கம்மு பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி டிக்ஷனரியாக இருக்கட்டும், எதா வேணாலும் வைக்கலாம், வாய்ப்பாடை கூட நீங்கள் விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு, ஹைலைட்டரு, அப்படி எது வேணாலும், ஜாமெட்ரி பாக்ஸு, பென்னு, பெண்ணிலே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பெண்ணெலாம் கொடுக்கும்போது இதெல்லாம் என்னது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பவுச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சின்ன பேக்காக இருக்கட்டும், சின்ன டப்பாவாக இருக்கட்டும், அப்புறமாட்டிக்கு நமக்கு தட்டாக இருக்கட்டும், அதாவது சாப்பாடு கொடுக்குற தட்டு, அதுக்கப்புறம் வந்து கேக் வைக்கிற தட்டு, இந்த மாதிரி தட்டுகளாக இருக்கட்டும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை வைக்க போகிறேன், ஸ்டிக்கர் கடை அப்படின்னா ஸ்டிக்கர் கடையாக இருக்கட்டும், அது கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதேமாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் அடித்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஜெராக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணத்தை எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஒரு 30 நாளைக்கு ஒரு 100 ரூபா அப்படிங்கிற மேனிக்கு எடுத்து போட்டாலே போதும், ஒரு மாதத்துல நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 9,000 ரூபா கிட்டக்கு கிடச்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பொருட்படுத்தாதீங்க. 1,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நம்ம பிஸ்னஸை கொடுக்குறோம், அந்த பிஸ்னஸை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க, இது எப்படி மார்ஜின் வைக்கிறது, இது எப்படி நம்ம வந்து கொரியர் போடுறது, இது எப்படி நம்ம வந்து விலை வைக்கிறது, இது எப்படி விற்கிறது, இது எப்படியெல்லாம் விற்றா எப்படியெல்லாம் வாங்குவாங்க, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற நான் சொல்லித்தரேன். எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட் பண்ண, எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் நான் வாங்கித்தரேன். உங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட நான் ரெடி, நீங்கள் ரெடியா? முயற்சி செய்யுங்க, எப்பயுமே வந்து வெற்றி ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்பயும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படியில் எடுத்து வைக்கணும். கை கொடுக்குறேன், பிடிச்சிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.